हेलो फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल। इन चैनल के लिए पुरुषा होना की रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पड़ेंगे, अभी कूड़े बेल आइकन प्रेस पड़ेंगे, अब ना पोस्ट पड़े वीडियो उ अप्डेटा वो। सो एम पे अब्दुल नहीं पाक मिस्टर ए क्लास वांग वीडियो को। सो गाइस, नम्बर नोटिफिकेशन पीडीएफ डाउनलोड पड़िया पाती नैनीटल बैंक लिमिटेड अदोद अपॉइंटमेंट ऑफ फॉलोइंग पोस्ट कुत्तर कैंडिडेट्स आर रिक्वेस्ट टू अप्लाई फॉर डिफरेंट पोजीशंस एज पर डिटेल हियर अंडर इन द टैब कॉलम में इन पोस्ट इन स्केल वैकेंसी मिनिमम और मैक्सिमम एज बार पापो नम्बर इवेंगे रेंड ऑफिसर प्रोबेशनरी ऑफिसर सेकंड वन क्लर्क वैकेंसी प्रोबेशनरी ऑफिसर को ग्रेड वो ऑफिसर ग्रेड को इवेंगे वो एवं नंबर के वैकेंसी केकना 75 एज इन इयर्स मिनिमम 21 मैक्सिमम 30 फॉर प्रोबेशनरी ऑफिसर्स क्लर्क पाती क्लरिकल ग्रेड को कैडर को नंबर ऑफ वैकेंसी 80 को मिनिमम 21 फॉर क्लर्क कैडर இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேகன்சி வந்து பேங்க் அக்கார்டிங் டு ஆக்சுவல் ரிக்குயர்மெண்ட் ஆஃப் த பேங்க் கொடுத்தது. பேங்க் வந்து இந்த வேகன்சி தான் கேட்டிருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு பாண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு அமௌண்ட் ஆஃப் பாண்டு, கிளர்க்ஸுக்கு வந்து ஒரு பாண்டு போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே கேடர் கொடுக்குறாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் பாண்டு 2 lakhs, பாண்ட் பீரியட் வந்து 2 years, ஒரு அது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பாண்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாண்டு பேஸ்ட் ஜாப் தான். இது கிளர்க் பார்த்தீங்கன்னா 1.25 lakhs அமௌண்ட் ஆஃப் பாண்ட் இருக்குது, பாண்ட் பீரியட் வந்து 2 years, ரெண்டுமே 2 இயர்ஸ். இவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க போல். போஸ்ட் நேம் வந்து ப்ரொபேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து ஸ்கேல் கிரேடுக்கு வந்து ஃபுல் டைம் ரெகுலர் கிராஜுவேட் எதாவது படுத்துருக்கணும், 50% மார்க் உள்ள இருக்கணும், ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னா 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லாட்டி மற்ற இடங்களில் ஃபைனான்சியல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் அதில் வந்து ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். இப்போ கிளர்க் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைம் ரெகுலர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கலாம், ஒரு கிராஜுவேட் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், 45 mark மேலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனும் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இஸ் எசென்சியல், கம்ப்யூட்டர் நாலேஜ் தரோன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனில், ஏதாவது ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனில் 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆல்ரெடி அப்ளைட் இந்த போஸ்டிங்கு, நான் சொல்கிற போஸ்டிங்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கிரெடிட் ஆஃபீஸர், பிளானிங் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், இவங்கள்லாம் நீங்கள் இவங்க இந்த ஜாபுக்குரிய பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம், எந்த வித தடங்கணும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பேமெண்ட் ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, பே ஸ்கேல் என்னென்ன பே ஸ்கேல் கொடுக்குறாங்க, சேலரி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து 23,700 அந்த கேட்டகரி பேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பே ஸ்கேல் 23,700 கொடுக்குறாங்க. அலோவன்ஸு, டிஎன்எஸ் அலோவன்ஸு, சிடிசி உட் பி அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு வந்து 7.0 lakhs பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. கிளர்க்ஸ் வந்து பே ஸ்கேல் வந்து 11,765 சொல்லியிருக்காங்க, வித் ப்ளஸ் ஸ்பெஷல் அலோவன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இயருக்கு வந்து இவங்க அப்ராக்சிமேட்லி வந்து 3.70 lakhs சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் இந்த அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை உங்களை ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, லெட்ரு ஹெட்டு அலாங் வித் ஃபோட்டோகிராஃபு, ஒரு லெட்ரு பக்கத்தில் ஃபோட்டோகிராஃபு, ஏதாச்சும் ஒரு ஐடென்டி கார்டு, ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஐடென்டி கார்டு, இல்லை ஆதார் கார்டு, இல்லை இ கார்டு, எம்ப்ளாயி ஐடி, பார் கவுன்சில் ஐடென்டி கார்டு கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ரேஷன் கார்டு அண்ட் லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் நாட் வேலிட் ஐடி ப்ரூஃப் சொல்கிறாங்க. ரேஷன் கார்டும் லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸும் நாட் வேலிட் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க.
ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கணும், ஃபோட்டோ காப்பி சப்மிட் பண்ணணும், எக்ஸாமினேஷன் கால் லெட்டர்ஸ், இன்டர்வியூ கால் லெட்டர், எக்ஸாம் அட்டன் போது வேணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம், எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இதை முதல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், செகண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடு. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நகலை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி அனுப்ப போகிறோம், அந்த அதுக்குரிய எம்பி சைஸுக்கு. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஒன்லி ஃப்ரம் August 29, 2022 செப்டம்பர் 15க்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. நோ அதர் மோட் அப்ளிகேஷன் வில், அதுக்கு மேலே அப்ளை அப்ளிகேஷன் வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃப் ஸ்கேனிங் ஆஃப் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் 4.5 சென்டிமீட்டர் × 3.5 குள்ளே இருக்கணும், சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். பிளாக், உங்கள் சிக்னேச்சர் வந்து ஒரு பிளாக் இங்கில் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஒரு வெள்ளை பேப்பர் வந்து லெஃப்ட் தம்ப், உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸு சொல்லியிருக்காங்க என்ன சார். இது வந்து நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட்டு தெளிவாக போட்டிருக்காங்க, ஃபீ ஆன்லைன் பேமெண்ட் தான். ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து 2000 ஒன்லி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. கிளர்க்ஸ் வந்து 1500 ஒன்லி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது வந்து போத் ரெண்டு வேகன்சிக்குரிய அப்ளிகேஷன் ஃபீஸ். பேங்க் ட்ரான்ஸன் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், வில் ஹாவ் டு போன் பை த கேண்டிடேட். இப்போ இங்கே கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். கேண்டிடேட்ஸ் டு விசிட் நைன்டல் பேங்க் லிமிடெட் வெப்சைட், வெப்சைட்குள்ளே போகணும் நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ நம்ம வெப்சைட்குள்ளே வந்தோன்னே நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள். ஸோ நம்ம லிங்க் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் மெயின் பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க, இந்த சைடில் கொடுத்துருக்காங்க மெனுவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், இந்த ரெக்குயர்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்குயர்மெண்ட் ரிசல்ட் இருக்கும், ரெக்குயர்மெண்ட் கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாப்லேயே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஃபார் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கிளர்க்ஸ் அண்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன், நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த நோட்டிஃபிகேஷனை, மேலே டவுன்லோட் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி.